ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ஃபின் ஸ்டார்ஸோட எஸ்பிசி ட்ரை ஸ்டார் க்ளவ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரெஜிஸ்டர்ட் ட்ரை ஸ்டார் க்ளவ். ஸோ இதனோட ப்ரைஸ் வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12999 வருது. அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த க்ளவோட ஸ்பெசிஃபிகேஷன் எடுக்க ஆரம்பிச்சுன்னா, இது வந்து ஒரு ஃபுல் கான்லெட் க்ளவ் அண்ட் டூரர். ட்ரை ஸ்டாருக்கு மீனிங் வந்து உங்களுக்கு வந்து 4 வெதர் சீசனில் வந்து ரைட் பண்ணுறதுக்கு தான். ஸோ குளிர் டைமில் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும். இதே 2:00 நீங்கள் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மதியான டைமிங் எடுக்கிறீங்கன்னா இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக கொடுக்கும். பட் அதே போல் ப்ரீத்தபிலிட்டியும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக ப்ரீத்தபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா நீங்கள் 12,000 கொடுத்து எடுக்கும்போது ஒரு ட்ரை ஸ்டார் க்ளவ் எடுக்கிறீங்கன்னா அது வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மழையில் போகிறதுக்கும் நல்லாயிருக்கும், வெயில் போகிறதுக்கும் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பட் இது கூட ஒரு நல்ல ஒரு வென்டிலேஷனை உள்ள ஒரு க்ளவ் வந்து எடுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதனோட அவுட்டர் ஷெல்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதனோட அவுட்டர் ஷெல் பார்த்திங்கன்னா ஜெனியூன் லெதர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜெனியூன் லெதர் பார்த்திங்கன்னா மேலே வந்து கவுஹைட் லெதர் வந்து கொடுத்துருக்காங்க. கவுஹைட் லெதர் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, இம்பாக்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து கவுஹைட் லெதர் யூஸ் பண்ணுறாங்க. இம்பாக்ட் வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கோட் லெதர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாம்பில் பார்த்திங்கன்னா கோட் லெதர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா, நீங்கள் வந்து ஹேண்டட் கிரிப்ஸ் வந்து பிடிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவிஏ ஃபோம் பேடிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எத்திலின், அசிட்லின் அண்ட் ஃபோம் பேடிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிபியூ தெர்மோ ஃபோம் பேடிங் வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா, இந்த இடம் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். ஸோ அட்லீஸ்ட் இந்த ரேடியஸ் அந்த ஹல்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த ரெண்டு போனுக்காக, இந்த ரெண்டு போன் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோம் பேடிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் லிட்டில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நீங்கள் போட்டு போட்டு பழகிட்டினா உங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ப்ளஸ் பிரிஸ்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 போன்ஸ் வரும். அந்த 8 போன் சேவ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு மெட்டகார்ப்ஸ் ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹார்ட் நக்கல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மெட்டீரியல். எதுக்காக ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மெட்டீரியல் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நக்கல் வந்து ஹார்டாக ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் ஹிட் ஆகும்போது கூட அது வந்து உடையாது. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டைனிஸி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட 5 ஃபிங்கர்ஸ் வந்து நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 2 ஃபிங்கர் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச்சாக இருக்கும். இன்கேஸ் ஆஃப் கொலிஷன் நீங்கள் கீழே விழுறீங்கன்னா, ஸோ இந்த டிஸ்டோரேஷன் கண்ட்ரோல் சொல்லுவாங்க டைனிஸில். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து கொடுக்கல, அதுக்கு பதில் உங்களோட ரிங் ஃபிங்கர் லிட்டில் ஃபிங்கர் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே விழும்போது கூட நீங்கள் கை மடக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. அண்ட் ஃபெலாஞ்சஸ்லேயும் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்காங்க, தெர்மோஃபார்ம் பேடிங். அண்டு இதெல்லாம் தாண்டி நம்மளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓ வார்ம் வெதர் ஒரு சின்ன லேயர் மட்டும் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி தெர்மல் லைனர் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு சின்ன தெர்மல் லைனர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குளிர் டைமில் ரன் பண்ணுறீங்க, இல்லை லடாக் போகிறீங்க, அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சூப்பரியராக இருக்கும். ப்ளஸ் இது வந்து 4 சீசன் 4 வெதர் க்ளவ்வு. ஆனால் நம்ம கிளைமேட்டுக்கு வந்து ஒரு 2:00 மேலே ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சத்தியமாக இந்த க்ளவ் வந்து கொஞ்சம் ஆக்சிடேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும், ப்ரீத்தபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களோட கை வந்து ஸ்வெட் ஆகும், பட் அதை அப்சர்வ் பண்ணி எவாப்ரேட் பண்ணிடும். அதனோட வேலை தான் இந்த க்ளவ் வந்து செய்யுது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 12,000 கொடுத்து எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் ஒரு 2,500 கொடுத்து நீங்கள் ஒரு வாட்டர் ப்ரூஃப் க்ளவ் வாங்குறீங்க டூரிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கை உள்ளே சொட்டாக சொட்டாக என்ன ஆகுன்னா, நீங்கள் டீஹைட்ரேட் ஆவீங்க, தண்ணி அதிகமாக குடிப்பீங்க. ஸோ தண்ணி அதிகமாக குடிக்கும்போது உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக போயிடும். ஸோ இதில் வந்து கை ஸ்வெட்டானாலும் அதை அப்சர்வ் பண்ணி எவாப்ரேட் பண்ணிடும். அதனால தான் இவ்வளோ காசுக்கு வந்து இது வந்து இவ்வளோ ஒர்த்தாக வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதே போல் இந்த க்ளவ் வந்து எந்தெந்த மாடலுக்கு வந்து செட் ஆகும் பார்த்தீங்கன்னா, பைக்ஸில் S1000RR, சூப்பர் ஸ்போர்ட், ஹைப்பர் ஸ்போர்ட் இந்த மாடலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து ட்ராக் ஓரியன்ட் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் நம்ம நார்மலாக ஒரு டூரிங் க்ளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான். அதே போல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கை ஃபுல்லாக போடும்போது இந்த இடத்துல வந்து முன்னாடி கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எஜ்ஜஸில் வந்து எனக்கு வந்து இந்த கேப் கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த கேப் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் க்ளவ் போடும்போது உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து நம்னஸ் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணும்போது அந்த ஒரு நம்னஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் முன்னாடி மட்டும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு கேப் வந்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இங்கேயோட நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிற லைனர் வந்து முடிஞ்சிடும். அதே போல் தம் ஃபிங்கருக்கும் தனியாகவே உங்களுக்கு தெர்மோஃபோம் பேடிங்கில் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா,
இந்த சில்வர் கலர்ல ஒரு மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரிஃப்ளெக்டர். சோ ஆப்போசிட் நீங்க நைட் டிரைவ் பண்ணும்போது இந்த ரிஃப்ளெக்டர் வந்து பயங்கரமா வொர்க் ஆகும். சோ அதுக்காக தான் கொடுத்திருக்கிறது. அவ்வளவுதான் गाइस. அதே போல இந்த பாம் எடுத்தீங்கனா இது வந்து கோட் லெதர்ல வருது. அண்ட் நடுவுல மட்டும் கொஞ்சம் டெக்ஸ்டைல கொடுத்திருக்காங்க. ஸ்டிச்சிங்ஸ் வந்து ரொம்ப நுணுக்கமா தான் செய்வாங்க ஆல்பின் ஸ்ட்ராஸன் டைனிசி பொறுத்த வரைக்கும். சோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னா சோ உங்களுக்கு இந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் நல்லா டைட்டா இழுத்து ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. ஃபுல் கஃப் போட்டு லாக் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். சோ ஒரு கொலிஷன் ஆகும்போது கூட இது மேலே கவர் பண்ணியிருக்கும். அதனால வெல்க்ரோஸ் வந்து உங்களுக்கு அப்ரேஷன்ல இதுல வந்து தேயாது. அண்ட் இதுல வந்து சஸ்பென்ஷன் வேற கொடுத்திருக்காங்க. அப்ரேஷன் ரெசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. தேய்மானம் வந்து அதிகமா இருந்தாலும் அது வந்து இது வந்து கம்மி பண்ணிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த க்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம். அண்டு ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லப்போனால் இந்த ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல். ஸோ ஃபெலாஞ்சஸில் உங்களுக்கு வந்து கை மடக்கும் போது சில க்ளவுஸ்லலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த சின்ன ஸ்ட்ரெச்சிங் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 12999க்கு ஒரு ஒர்த்தான ஒரு டூரிங் க்ளவு எடுக்குன்னா அது வந்து நீங்கள் ஆல்பின் ஸ்டார்ஸில் வாங்கலாம். ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், சி யூ சூன் அட் நெக்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ சைன் அவுட் பை பெனிலி ராஜ்.